Guys, in this video, Zebronics brand is a wireless keyboard that you can connect Bluetooth. This model is Zeb K5000MW. Unboxing first. Box front this keyboard photo is side Zebronics brand mentioned. That's model pair mentioned. Right side website mentioned. Box inner side Zebronics brand mentioned. Inner side model mentioned. Box back side model name. Spec details, manufacturing details, MRP price, இந்த மாதிரி details எல்லாம் போட்டுருக்காங்க. இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா ஹெத்திக் ரோஷனோட போட்டோ போட்டுருக்காங்க. பாக்ஸோட இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா சேம் அதே மாடல் நேமே போட்டுருக்காங்க. கீழ பொறுத்துல பாத்தீங்கன்னா மூணு கலர் வேரியன்ட்ல இருக்கு. அது என்னென்ன மூணு கலர்னு போட்டுருக்காங்க. அங்கே Zebronics பிராண்டே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா மாடல் நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சுத்தி சுத்தி மாடல் நேமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இத அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணனும்னா நமக்கு முதல்லயே நமக்கு இந்த கீபோர்டு கொடுத்துறாங்க. கீழ இருக்கிற பாக்ஸ் ஓபன் பண்ணனும் பாத்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் பண்றதுக்கு பவர் கேபிள் கொடுத்திருக்காங்க. டைப் சில கொடுத்திருக்காங்க. User manual yaru eppadi padikka maatondradanaala or QR code koduthu adha scan panni padichikkinga appdi solli koduthirukanga idhukku or box edhu illa indha keypad oda look nu edutittingina nalla oru premium look la koduthirukanga chinnada irundhalum paakanada neat ah cute ah irukku front la pathina button keys koduthiranga mala 1 2 3 adha F1 F2 F3 appdirukum adula wifi mari symbol potirukum adhu edhukku na opera solren idhukku or mala battery low ah irundhuchuna indicate pandradhukku light koduthiranga innum illama or 3 light koduthiranga adhu ungalku poga puriyum back side la pathina ungalku edhu illa top side la pathina power on pandradhukku or button koduthiranga அப்புறம் டைப் சி கேபிள் ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னா சார்ஜ் போறது கொடுத்திருக்காங்க. அப்புறம் கீபேட் ஸ்டேபிளா இருக்க நாலு பக்கம் லப்பர் கொடுத்திருக்காங்க. இந்த கீபேட்ல பேக் சைடுல கொஞ்சம் தூக்கி நிக்கிறதுக்கு எந்த ஸ்டாண்டுமே கொடுக்கல. பட் இருந்தாலும் என்னோட ஷேப் பாத்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் ஹைட்டாவும் முன்னாடி கொஞ்சம் கம்மியாவும் ஒரு ஷேப்பா கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஸ்டாண்ட் தேவையில்லை. கைஸ் இந்த கீபோர்டை நீங்க அட் அ டைம்ல மூணு மொபைலுக்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மேல அந்த F1 F2 F3ன்ற பட்டன்ல வந்து வைஃபை சிம்பிள் கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த டிவைஸ்ல கனெக்ட் பண்றீங்களோ அந்த நம்பர் மட்டும் பிரஸ் பண்ணிட்டா அதுக்கு மட்டும் நீங்க கீபோர்ட்ல டைப் பண்ண டைப்பா வர்க் ஆகும். மெட்டீரியல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. குவாலிட்டி வைஸ்னு பார்க்கும்போது ஓகே நல்லா தான் இருக்கு. கைஸ் எல்லா கீஸும் ரவுண்ட் ஷேப்ல கொஞ்சம் கான்கேவ் ஷேப்ல கொடுத்தங்காடி உங்களுக்கு டைப் பண்ண கொஞ்சம் கம்ஃபர்டபிள் இன்னுமே நல்லாவே இருக்கு. சோலாம் நீங்க டைப் பண்ணவும் ஃபாஸ்டா ஸ்பீடா நல்லாவே இருக்கு. இந்த கீபோர்ட்ல மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் இது சார்ஜ் போட்டீங்கன்னா 6 months வரைக்கும் அது பேட்டரி பேக்கப் தரும் அப்படின்னு சொல்றாங்க. 6 months தருதோ இல்லையோ ஒரு 4 months தந்தா கூட நமக்கு யூஸ்ஃபுல் தான். சோ இது ஒரு நல்ல பெட்டர் பாயிண்டா இருக்கு. இதை நீங்க சார்ஜ் போட கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. கைஸ் இது கனெக்ட் பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஜஸ்ட் இந்த கீபேட்ல இருக்கிற இந்த பவர் ஆன் பட்டனை ஆன் பண்ணிருங்க. இப்போ உங்க லேப்டாப்ல ப்ளூடூத் ஆன் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கீபேட் நேம் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன டைப் பண்ணாலும் உங்க பிசிலோ லேப்டாப்லயோ மொபைலோ எதா இருந்தாலும் டைப் ஆகும். ஒரு ஸ்லிம்மான கீபோர்டு நீங்க எங்கேயோ டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கீபோர்டு நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த கீபோர்டு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் வேரியன்ட்ல இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் செல் பண்றாங்க. ஒரு ஆஃபர்ல வாங்கினா கூட 1700 ரூபாய் செல் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்டர் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அவ்வளவுதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணலாம் பண்ணிருங்க. See you on next video. Tata. Bye bye.